சாய்ராம். சாய் என்பவர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன் கண் முன்னர் நான் தோன்றவில்லை என்பதனால் நான் உன்னை விட்டு தூரமாக இருக்கின்றேன் என்று நீ எண்ணாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் அருகிலேயே தான் இருந்து உன்னை நான் கண்காணித்து கொண்டே இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு மனநிலையையும் அப்பா நான் முழுவதுமாக அறிந்துள்ளேன். தங்கமே, கோபம் மட்டும் எதற்காகவும் கொள்ளாரி, பொறுமையாகவும் அமைதியாகவும் இரு. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில்தான் உள்ளது, என்னுடைய கை உன்னிடத்தில்தான் உள்ளது. யார் உன்னை விட்டு விலகினாலும் அதையே நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே. யார் உன்னுடன் இருக்கிறார்களோ இல்லையோ, அப்பா நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். நாளை உனக்கு ஒரு அற்புதம் நடக்கவிருக்கின்றது. உனக்கு வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கப் போகின்றது. நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அச்சம்தான். அச்சமும் பயமும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாய் இருக்கின்றது என்று புலம்பி திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும். தைரியமாக செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி உறுதி. இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ, யார் ஒருவர் என்னையே நினைத்து எனக்காக தியானம் செய்கின்றாரோ, அவர் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான். அப்படிப்பட்டவன் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை. அவர்களை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்கின்றேன். இந்த கணம் மிக கடினமாக தோன்றினாலும் அடுத்த கணம் மிக அதிக சுகமாக தோன்றக்கூடும். எனவே எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வெறுக்கக்கூடாது. நம்பிக்கை மற்றும் பொறுமையை இழக்காமல் இரு. வலி நிறைந்த இதயத்தை விட பெரிய வலி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மனிதனால் எதையுமே தாங்க முடியும், ஆனால் இதயத்தின் வலியை தாங்க முடியாது. இதயம் அழுது ஆதரவை தேடுகின்றது. அத்தகைய பக்தர்களுக்காகத்தான் நான் எப்பொழுதும் கவலைப்படுகின்றேன். அவர்களுக்காகத்தான் நாளை அவர்கள் கண்ணருகே நான் வரப்போகின்றேன். தங்கமே, உனக்கான அற்புதமும் அதுதான். உன் கண் முன்னர் அப்பா நான் தோன்றப் போகின்றேன். உன்னை நேரில் பார்த்து ஆசி வழங்கப் போகின்றேன். பின்பு உன்னுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். ஓம் சாய்ரா.